ஆடி கிந்த துவரி நந்த கோபால கண்ணன் வந்தேன். வணக்கம் வணக்கம் நாட்டுக்கு நானு மகாநாடு
இன்னும் வரப்பளையம் என்றால் நமக்கு ஒரு தாய் நாடு. ஆமா, பெற்ற வீட்டிற்கு பிள்ளையானது வந்து விட்டால் எத்தன்மை ஆதரிப்பார்களோ அதே போல நல்ல உள்ளபடுத்தவர்கள் யாரே? ஆமாங்க, கம்பளத்தார் எஜமான். கம்பளத்தார் எஜமான், ஆமா, அண்டினால் ஆதரிப்பார். ஆமா, மிஞ்சினா மூச்சையே பிடிப்பாங்க, மூச்சே பிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா, அதே போல நல்ல உள்ளம் படைத்த மாரியம்முடைய திருவிழாவை பெரும்பிழாவாக கொண்டாடி ஒருவன் நாடகமானது அரங்கேற்றம். ஆமாங்க, நாடகத்தை வைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்களும் ரசிகர்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு கலன் உருவாகி இருக்கவே முடியாது. இப்பேற்பட்ட ரசிகர்கள் இந்த பணியிலேயே உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க பாரு. ஆமாங்க, இவங்க தான் நமக்கு கண் கண்ட தெய்வம். தெய்வம் இவங்களுக்கெல்லாம் சாமி வந்து கோயிலுக்குள்ள இருக்குது, இருக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் சாமி நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு மக்கள். ஆமாங்க, இவங்கதான் நமக்கு கண் கண்ட தெய்வங்கள். ஆமாங்க, மன்றாக சேர்ந்து அதாவது நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, விடாமுயற்சி விசுவரூப வெற்றி. இந்த நாடகத்தினுடைய விளக்கு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், இந்த நாடகத்தினுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். நிறைய பேர் சமயபுரம் போயிருப்பாங்க. ஆமாங்க, ஏப்பா சுடுதா முதுகுல விழுதுங்க, பத்தி முத்தி பைத்தியமா அலையறங்க. அப்படிதான் தெரியுது. ஆமா, ஒரிஜினலாவே நீ பைத்தியம் தான். இப்ப முத்திருச்சு ரொம்ப. சமயபுரத்து மாரியம்மன் பிறந்தது எப்படி? எப்படி எந்த ஊர்ல பார்த்தாலும் சமயபுரத்து, அதாவது உள்ளூர்ல இருக்கிற மாரியம்மன் எல்லாம் எப்பயும் மஞ்சள் நிறத்தோட தான் இருக்கும். ஆமாங்க, மஞ்சள் நிறத்தோடு மங்களகரமாக இருக்கும். ஆனால் சமயபுரத்து மாரியம்மன் மட்டும் ஏன் சிகப்பு நிறத்துல இருக்குது? ஏன்னா காளி ஆயுதம் சிகப்பு நிறத்துல இருக்கும், ஆமாங்க, நீல நிறத்துல இருக்கும். ஆமா, ஆனா சமயபுரத்து மாரியம்மன் மட்டும் எதற்காக சிகப்பு நிறத்துல இருக்குது? என்ன காரணம்? அந்த மாரியம்மன் அங்க பிறந்ததற்கு உண்டான காரணம் என்ன? காரணம் என்ன? அதுக்கு சமயபுரம் எப்படி பேர் வந்தது? பேர் எப்படி வந்தது? எல்லாம் விளக்கமாக தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்று மக்கள் அனைவரும் நமக்காக ஆதரவாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்களும் சமயபுரத்து மாரியம்முடைய கிருமையினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும், நாடகத்தை வைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் மாதவா சாமியே, என்னுடைய பக்தனா நீ? நான் ஒரிஜினல் பக்தங்க. பெற்றோருக்கு தெரியும், பெட்ரோலுக்கு தெரியும், வண்டி விட அருமை. என்னது பெட்ரோலுக்கு? ஆமா, மைலேஜ் தருதுங்க. பெட்ரோல் இல்லப்பா, பெற்றோருக்கு தெரியும். ஓ, பெற்றோருக்கு தெரியும் பிள்ளையினுடைய அருமை. கற்றோருக்கு தெரியும் கல்வியினுடைய அருமை. அதாவது இன்னும் அருமையான சங்கம் அதிபருக்கு மரியாதைக்கு முடிய பெயரை வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய குலதெய்வ பெருமாள் சாமி வந்து விட்டார் என்று சொல்லி அவரை சொத்துல இருந்து 10 ரூபாய் அன்போடு வாரிவாரி வழங்கியுள்ளார். 10 கொடுக்க 10,000 மலையாக மணந்து சுந்தரக்கரை வெக்காளிமுடைய கிருபையினாலே அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே அளிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரது குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சுடாதுங்க, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது தெரியுது. ஆமாங்க, இது சுடாதுங்க, இது பக்தியால குத்துனது. ஏடா தலைக்குமே தலையில பொசுங்கி போயிட்டு என்னடா பண்ணுங்க? அதெல்லாம் பொசுக்காது, வாயிலு போடுங்க, வாயிலு போடுங்க. ஏன், என்னாச்சு? பகவான நினைச்சு கொளுத்துனது. என்னை ஒண்ணும் பண்ணாதுங்க. அப்படியா? ஆமா, என்ன பாடுங்க? ஓ, நான் ஒண்ணும் நினைக்கல, ஒண்ணும் பாடலப்பா. ஒரு பழமொழி இருக்குது. சாமி காசு 10 ரூபாய் ஏமாத்துறாலும் அப்பைக்கு அப்பயே சொல்லுங்க. ஆமா,
படிக்கக்கூடிய படிப்பும் அவரது குடும்பத்தார் செய்யக்கூடிய தொழிலும் என்னைக்குமே மேலும் உயர வேண்டும் என்று அந்த ஐயனை வேண்டிக் கொள்வோம். அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி. அரைகரி மூலம் என்று துட்டித்த எனக்கு எப்போ நெருங்கிருச்சு. என்னது என்னது அழிவு காலம்? அழிவு காலம் இல்லப்பா, நல்லது கோகுல் அவர்கள் அவரது சொத்துல நமக்காக 10 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். 10 உடுக்க 10,000 மலையாக மடந்து யானை போல பணத்தையும் குதிரை போல ஓட்டத்தையும் கொடுத்து 100 ஆயுசுக்கு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று. சிரஞ்சீவினா? சிரஞ்சீவினா இப்படி எனக்குமே தோல்வியே கிடையாது. ஓஹோ, ஆமா, என்ன மாதிரி? அவரது குடும்பத்தாருக்காக இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். கோகுல் அண்ணார் குடும்பத்திற்கு மனமார்ந்த வணக்கம். அதிபருக்கு மரியாதைக்குரிய தாய் மகாலட்சுமி, பெயரே வேண்டாம் என்று இந்த உலகத்திலே, அதாவது எத்தனையோ கடவுள் இருக்கலாம், எத்தனையோ சாமி இருக்கலாம், தலையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல, நெய்பந்து வைப்பாங்கல்ல, அது போச்சா? அந்த மாதிரி நெய்பந்து மாதிரி எனக்குதான் பேரனே இல்லையா, அதனால எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டியா? ஆமா, கரெக்டா பாத்துக்கோங்க பையன்.
கவலையே இல்லைங்க. பெயரே வேண்டாம் என்று சொல்லி அவன் சொத்துல இருந்த மாரியனுடைய பெயர் படிக்காக 20 ரூபாய் உனக்காக 20 ரூபாயும் இந்த மாயவர் எம்பெருமானுக்காக 20 ரூபாயும் அன்போடு வாரி வழங்கினார்கள். வாரி வழங்கிய நல்ல வளங்களது குடும்பமானது மாறாடு சொல்லுமாக நீருடி காண வாழ வேண்டும் என்று இந்த மந்தமாக ஈஸ்வரி மாரியம்மனை வேண்டிக் கொள்வோம். அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த குச்சிவளத்தை சேர்ந்த இன்னும் சுகேந்தரன் அவர்கள். சுகேந்தர் குச்சிவளத்தை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுகேந்தரன் அவர்கள் அவரது சொத்துல இருந்த நமக்காக 20 ரூபாய் அன்போடு வாரி வழங்கினார்கள். 20 கொடுக்கு 20,000 மலையாக மறந்து அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். நம்முடைய வேடத்தை பாராட்டி 20 ரூபாயும் நமக்காக அன்போடு வாரி வாரி வழங்கினார்கள். 20 கொடுக்கு 20,000 மலையாக மறந்து அந்த இந்த ஊரனுடைய எல்லையில இருந்து ஊரை கட்டி காக்கக்கூடிய அந்த காளியினுடைய கருவினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த காத்து கருப்பு பேபிசாசு பில்லி சூனியம் நல்ல நடக்கும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்டாவிகளாக இருந்தாலும் விலக வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் தான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள். பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் நானாக இருந்தாலும் உச்சுடரில் ஒன்றாய் வந்த அர்ச்சுத ஹரிகோவிந்தன். உச்சுடர்னா என்ன? எப்படிங்க? சிவன் விஷ்ணு பிரம்மா. ஓ, அவங்க எல்லாம் முச்சுகளுங்களா? இல்லப்பா, முச்சுடர். முச்சுடர் சுடர்னா என்ன? ஒளி. ஒளி. ஆமா, முச்சுடரில் ஒன்றாய் வந்த அச்சுத ஹரிகோவிந்தன். முச்சுடர்னா யாரு? சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் நாங்கள் 3 பேர். சரி, மும்மூர்த்தி தேவர்கள் நாங்கள் 3 பேராக இருந்தாலும் 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு வேலையானது இருக்கிறது. பிரம்மதேவனுக்கோ படைக்கின்ற தொழில். பிரம்மதேவன் படைத்தாலும் சிவபெருமானுக்கோ உயிர் கொடுத்து உணவளிப்பதும் அவருடைய வேலை. நல்லவராக இருந்தால் காப்பது, சரி, தீயவராக இருந்தால் அழி பொறுப்பை ஏற்றவர் இந்த ஹரி பரந்தாம். கலியுகம் சரிங்க சொல்லுப்பா. என்னது? பேச மாட்டேங்க. ஆமா,
கிரேதா கிரேதா துபாபுரி கலியுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை நான் சாமிக்கே சைலனா கிரேதா திரேதா துபாபரா கலியுகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை நான்காக பிரித்து இந்த நான்கு யுகத்திலுமே அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் சரியாக நான் எடுத்த சிறந்த அவதாரங்களோ தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம் எடுத்த பரந்தாமன் பெயர் திருப்பதி போனங்க சரி அங்க ரொம்ப போட்டு பட்டியல போட்டு அடைச்சு போடுறாங்க அதனால அங்க பாக்க முடியல சரி உங்களை பார்த்து ஒரே ஒரு கீர்த்தனை பாடலாமாங்க அப்படியா ஆமாங்க என்னுடைய பக்தனா நீ ஆமாங்க நிஜமாக உங்களுடைய ஒரிஜினல் பத்தங்க பாருங்க கருகுன்னு வாட அடிக்கிறது பெருமா கோயில் பூசாரியா ஆமாங்க பூசாரி இன்னையோட சரி நினைக்கிறேன் சரி கீர்த்தனை தானே டைம் இல்ல கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே 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 எந்த நடுவில் நடுவினிலேங்க ஓ நடுவினில் வேறதா இருக்குதா அவ்வளவுதானா வேணாம்மா அதெல்லாம் புடிங்க இருந்து வாழ்க்கையிலேயே முத கூத்து விடிஞ்சி ஆடுற நைட்ல ஆடுற கூத்து வாங்கி இருக்கிறேன் சரி அந்த கூத்துக்கு எனக்கு ஒரு 30 கூத்து ஆடு வச்சிடாதீங்க சாமி சாமி இதெல்லாம் எடுத்து விடுவேன்ப்பா Thank you.
நெஞ்சடிக்குதா வயிறு வலிக்குதா அதுவே சொல்ல முடியும் அலுவரியா பழிச்சு கட்டுறீ என்ன பண்ற சொல்லிட்டாங்க குமரி குமரி அலுவற என்னாச்சு ஏங்க எல்லாரும் கொடுமையும் கேக்குறதுக்கு நீங்க இருக்கிறீங்க ஆமா உண்மையான பக்தன் உண்மையான பக்தன் உண்மையான பக்தன் ஆமா என்னப்பா கொடுமை உனக்கு சிரிக்கிறியா ஏன் கொடுமையை கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன கொடுமை உனக்கு சொல்லு ஏங்க நீங்கெல்லாம் கூத்து முடிச்சுட்டு போய் ஆமா எங்கெங்க படுக்கிறீங்க என்னப்பா ஆச்சரியமா கேட்கல எல்லாம் அவங்க வீட்டுல தான் படுத்துவோம் மெத்த மேல மெத்த கட்டி வீட்டுல போய் படுக்கிறீங்கல்ல மெத்த இருக்கிறவங்க மெத்தில படுக்கிறாங்க ஓட்டு வீட்டு இருக்கிறவங்க ஓட்டுல படுக்கிறாங்க எல்லா வீட்டுல தான் படுக்கிறாங்க மொத்தல ஆமா நான் எங்க படுக்கிறது தெரியுங்களா படுக்கிறேன் எங்க ஊர் சோழக்காட்டுல படுத்துருக்கிறேங்க சோழக்காடா ஆமா காடு உணுதா இல்ல கந்தாத்தி கடை ஓட்டுறியா அப்புறம் அதே ஊரா மட்டும் காடு சரி அதுல ஏன் படுத்துருக்கிறேன் முன்னாடி ஒரு வீடு கட்டுனங்க நிலத்தை வாங்கி வீடு கட்டுனேன் வீடு கட்டி பாதியிலே நின்னு போச்சு சாமி ஆமா பணம் இல்லையா சரி ஆமா சீசன் முடிஞ்சு போச்சு காசு இல்ல கையில சரி நம்ம போய் எப்படி போய் கடன் கேக்குறதுன்னு எப்படியோ ஒரு தைரியத்துல கடன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு கந்துக்காரங்கிட்ட 50,000 வாங்கிட்டேங்க சரி வீட்டையும் நல்லா சொகுசா கட்டி சரி பால் காய்ச்சி புண்ணியாசனம் எல்லாம் பண்ணிட்டேங்க சரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு பாருங்க சாமி கடன் கொடுத்தும் கம்மனு தான் இருக்கணும் ஆமா வந்து வந்து எங்கிட்ட சும்மா சும்மா கடன் கேட்டுட்டே இருக்கிறாங்க என்ன காசு கொடுத்தோம் அப்ப கேக்காமல இருப்பான் கேட்க கூடாதுங்க நான் ஒரு தடவை தானே வாங்கினேன் அவன் வார வாரம் வந்து வந்து கேக்குறான் வார வாரம் வந்து கேக்குறான் பணத்தை முழுசா கொடுத்தாதான் வந்து கேட்க மாட்டேன் அப்படி இல்லையா ஒரே ஒரு தடவை தான் நான் வாங்கினேன் வார வாரம் வந்து கேக்குறான் சரி அவன் வர்றதுக்கு நீ சோழக்காட்டுல படுத்துங்கிறதுக்கு என்ன இருக்குது அதுலதான் ஜாபி வருது ஏங்க வந்து வந்து கேட்டாட்டு இல்லைங்க ஆமா என்கிட்ட அவனுக்கு பதில் சொல்ல முடியல சரி சோழக்காட்டுல படுத்துக்கிறது சாமி வந்து கேட்டு ஆமாங்க சரி சாமி சாமி எனக்கு ஒரே ஒரு வரத்தை மட்டும் என்ன வரம் ஏங்க கந்தெடுத்த கோமாளி மகராசன் நான் நல்லா இருக்கணும் சரி எனக்கு கடன் கொடுத்த கடங்காரன் செத்து போயிருந்த சாமி செத்து போயிருந்து பரவாயில்ல தேவை யார் சப்போர்ட் பண்ணுது நீங்க தானே சப்போர்ட் பண்ணுது கோமாளி கந்தன் இருக்கு பரவாயில்லைங்களா அது முதலாவது கிரேதாயுகம் கிரேதாயுகத்திலே நான் எடுத்தது ஆறவதாரம் ஆறவதாரத்துல முதலாவதாக நான் எடுத்த அவதாரமும் மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்டை மீனவதாரம் மீனவதாரம் ஆமா சோமதாசுரனை கொள்வதற்காக நான் எடுத்த முதலவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்டை மீனவதாரம் இரண்டாவது தேவாதி தேவருடைய குறையை தீர்ப்பதற்காக இரண்டாவது நான் எடுத்த அவதாரம் அதாவது பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் ஆமை அவதாரம் ஆமா மூன்றாவது என்ன மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் தெய்வமே ஏமா புரோக்கர் பையன் வணக்கங்க வித்தியாசமா தெரியுது வணக்கங்க ஏங்க இந்த சண்டால பையன் பேசுறதெல்லாம் உள்ள நான் கேட்டுதாங்கறேன் சரி எப்படி தர வாங்கின மகராசன் நான்
வாங்கிட்டு சரிங்க காசு கொடுக்கல கந்து கட்டல ஏண்டா அப்படி பண்றடி ஓய் ஏங்க ஒண்ணே மாதிரி சாமி 30,000 கடன் வாங்கினீங்க ஆமா அந்த காசு எனக்கு ஏதுங்க என் புருஷ செத்து போயிட்டாருங்க சரி எல்லிசி காசு வந்தது எல்லிசி காசு அது என்ன காசு எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் தெளிவு காணா எல்லிசி காசு என்னது சாமி இதே மாதிரி அந்த 50,000 கடன் கூட நான் கட்டிடுறேன் சரி 30,000 கடன் கொடுத்தால ஆமா கடன் வாங்கின நான் நல்லா இருக்கணுங்க நல்லா இருக்கணும் கடன் கொடுத்தா செத்து போயிருந்துங்க பண்டிரியவதாரம் நான்காவது நரசிம்ம அவதாரம் சரி ஐந்தாவது வாமனன் என்று சொல்லக்கூடிய குள்ள பிராமணர் அவதாரம் ஐந்தாவது காவடி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக ஐந்தாவது நான் எடுத்த அவதாரம் வாமனன் என்று சொல்லக்கூடிய குள்ள பிராமணர் அவதாரம் ஆறாவது நான் எடுத்த அவதாரமும் அதாவது பரசுராமர் அவதாரம் பரசுராமன் ஆமா சரி சரிங்க பரசுராமர் அவதாரம் எதற்காக எதற்காக என்ன காரணம் என்ன காரணம் இந்த உலகத்திலே அதாவது ஒரு குலத்துக்கு ஒரு சாமி ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் வச்சு கும்பிடுறாங்க நம்முடைய நாயக்கிமார்கள் எஜமான்களுக்கு வந்து அதாவது பொம்மக்கால் தெய்வம் கவுண்டர்மார்களுக்கு வந்து அதாவது பொன்னர் சங்கர் அருந்த குலத்திற்கு வந்து பெருமாள் சாமி மதுரை வரணும் வச்சு கும்பிடுறாங்க நாடார் எஜமான்கள் வந்து அவங்க வந்து காளியம்மன் வச்சு கும்பிடுறாங்க ஆனால் உலக மக்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து அத்தனை ஜாதிகாரங்களும் ஒரே தெய்வத்தை பொதுவா வச்சு கும்பிடுறாங்கன்னா அது வந்து மாரியம்மன் மாரியம்மன் ஆமா சரி அந்த மாரியம்மனும் ஊருக்கு எல்லையில இருக்கக்கூடிய காளியம்மனையும் பொதுவா வச்சு கும்பிடுவாங்க அந்த காளி மாறி பிறந்தது எப்படி எப்படி என்னுடைய ஆறாவது பரசுராமர் அவதாரத்துலதான் அந்த காளியம்மனும் மாரியம்மனும் பிறந்தது பரசுராமர் அவதாரத்திலே என்னுடைய தந்தையார் பெயரோ ஜமதக்கிரி முனிவர் சரி சரி எங்க அம்மா பேரு ரேணுகா தேவி சரி ஜமதக்கிரி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் வாசன் பிரவாசன் வாசவன் பரசுராமன் சொல்லக்கூடிய மொத்தம் நான்கு பசங்க சரி நான்காவது மகனாக கையிலே பரசுனா கோடாரி கோடாரி பரசுனா கோடாரி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பரசு என்றால் கோடாலி அந்த கோடாலியை சிவனிடத்தில் இருந்து பெற்றதனாலே எனக்கு வந்து பரசுராமன் என்று சொல்லக்கூடிய பெயரானது வைத்து அதாவது ஒரு பர்ணகசாலையை அமைத்து நாங்க அதுல வந்து வாழ்ந்து வந்தோம் எங்க அப்பா வந்து சிவபூஜையில் மிகவும் சிறந்தவர் சிவன் பூஜை செய்யறதுல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர் எங்க அம்மா ரேணுகா தேவியாகப்பட்டவர் சிவபூஜைக்கு தேவையான தண்ணி கொண்டு வருது எங்க அம்மா ரேணுகா தேவியுடைய வேலை தண்ணி கொண்டு வரதுனா எப்படி நெருங்க வீசிட்டு தான் ஆத்தங்கடைக்கு போவாங்க ஆத்தங்கடைக்கு போய் இந்த மாதிரி பச்சை மணலை எடுத்து அதனால ஒரு பானை செய்வாங்க மணல் நாளையா பச்சை மணலை எடுத்து அதனால ஒரு பானை செய்து தினந்தோறும் அதுல தண்ணி கொண்டு கொடுப்பாங்க என்ன காரணம் அது எப்படிங்க பச்சை மணல பானை செய்ய முடியுமா முடியாதுங்க முடியாது பச்சை மணல பானை செய்வதென்றால் அது என் தாயினுடைய அவ்வளவு ஒரு பத்தினி தன்மை எங்க அம்மாவுடைய பத்தினி தன்மை பத்தினி தன்மையினாலே அதாவது பானையானது பச்சை மணல செஞ்சு தண்ணி கொண்டு வந்து தினமும் கொடுத்துட்டு இருப்பாங்க
என்னுடைய அண்ணன்மார்கள் மூன்று பேருக்கு வந்து காட்டில் இருக்கக்கூடிய பூமலர்களையும் இங்க தேவையான ஏற்பாடு செய்யறது அவங்களுடைய வேலை. சரிங்க. கடைசியாக பிறந்த இந்த பரசுராமனுக்கும் காட்டில இருந்து விறகு வெட்டி கொண்டு வந்து எங்க அப்பா பூஜை கொடுப்பது என்னுடைய வேலை. சரி. மொத்தம் நாங்க எத்தனை பேர் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் ஒரு தினம் இருக்க எங்க அம்மா ஆத்தங்கரைக்கு போனாங்க. பச்சை மணலை எடுத்து ஒரு பானையாக செஞ்சாங்க. கன்னிமோகனால போகும் பொழுது ஆகாயத்திலே அதாவது ஆகாய கந்தர்வர்கள் அப்படியே ரதத்துல வளம் வந்துட்டு இருந்தாங்க. சரி. வளம் வந்தது இன்னைக்கு பாரு இப்படி குமிஞ்சு தண்ணி செய்யப்பட்ட பானையானது மீண்டும் ஆத்து மணலாவே கரைஞ்சு போயிருச்சு. நடந்த விஷயங்கள் ஆத்தங்கரையில் நடந்தது அத்தனையுமே எங்க அப்பா ஞானதிஷ்டியில யோசிச்சு பார்த்த உடனே அவருடைய ஞானத்துக்கு கெட்டியது. அவருடையா கோபப்பட்டார். அடியே ரேணுகா தேவி, அங்கத்திலே சுமத பெற்ற தாய் பெத்த எங்க அம்மா. நான் குடியிருந்த கோயில், அதனால எங்க அம்மா வந்து நான் கொல்ல முடியாது. தாயிருச்சிருந்த ஒரு கோயிலும் இல்ல, எங்க அம்மா நான் கொல்ல முடியாது. சொன்ன உடனே மூன்று பேருக்கு சாபம் கொடுத்து விட்டார். மரணம் செடி கொடிகளாக போங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரும் ஒரு மாபெரும் சாபத்தை கொடுத்து மூணு பேரும் அதாவது மரணம் செடி கொடி பிசாசுகளாக போங்கன்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. சாபத்தை கொடுத்த உடனே காட்டிலே விறகு வெட்டி கொண்டிருந்தார் இந்த பரசுராமன். மகனே பரசுராமா, என்பதற்காக என்னுடைய தந்தையார் அழைத்தார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து, சரி எதுக்குப்பா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே தந்தையார் சொன்னார், மகனே உங்க அம்மா பத்திரி திறமை இழந்து விட்டார். சரி, இனிமேல் படிக்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவளுக்கு அருகதை இல்லை. கையில இருக்கக்கூடிய கோடாளியினால உங்க அம்மாவுடைய தலையை வெட்டி கொண்டு என்பதற்காக கோடாளினாலே அப்படி வெட்டிய உடனே வெட்டு ஒண்ணு ஆனா ரெண்டு தலைக்கல் விழுந்தது. ஆமாப்பா, எனக்கு இறந்த தாயார் மீண்டும் எனக்கு உயிரோட வரணும். ஏன்னா உங்க
பேச்சு கேட்டுதான் எங்க அம்மாவுடைய தலையை வெட்டினேன். எங்க அம்மா மீண்டும் எனக்கு உயிரோட வரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டேன். அப்பொழுதுதான் யோசிச்சாரு, அப்பாவுடைய பேச்சு மீறக்கூடாது, அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து வந்து கூடாதுன்னு பரசுராமன் சிந்தித்து செயலாற்றுகிறான். அதனாலே மகனே, இரண்டு பேருக்கு தலையும் இரண்டு பேருக்கு உடலையும் ஒன்னா சேர்த்து வையே. சரி, ஏன்னா உங்க அம்மானாலதான் அந்த வண்ணாச்சிப்பினுடைய தலையும் போச்சு, இரண்டு உடலையும் சேர்த்து வையே, உடனே உயிர் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு பேருத்துடைய தலையும் இரண்டு பேருத்துடைய உடலும் ஒன்றாக சேர்த்து வைத்தேன். தந்தையார் ஜமதக்கின் முனிவர் வந்தார், இரண்டு பேருக்கு உயிர் கொடுத்தார். கொடுத்த உடனே ஆங்கார கோபத்தோடு ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. ஆங்கார கோபத்தோடு ரெண்டு பேருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆங்கார கோபம் எதற்கு? எதற்காக? அப்பதான் நான் செஞ்ச ஒரு தப்பானது எனக்கு புரிந்தது. என்ன தப்பு? என்ன தவறுங்க? தலையும் உடலையும் பொருத்தி வைக்கும் பொழுது எங்க அம்மாவோட தலை அந்த ஏகாலி பெண்ணோட உடல், உடல் எங்க அம்மாவோட தலை ஏகாலி பெண்ணோட உடல். சரி, ஏகாலி பெண்ணோட தலை எங்க அம்மாவோட உடல், ரெண்டு பேருக்கு உடலையும் தலையும் மாத்தி பொருத்திட்டோம்பா. மாத்தி மாத்தி பொருத்திட்டீங்க. ஆமா. காரணம் என்ன? தலைய வெற்ற உடனே இந்த தலையெல்லாம் இந்த முகமெல்லாம் ரத்தம், ரத்தம் இந்த உடம்பெல்லாம் ரத்தம், ரத்தம் எங்க அம்மாக்கு உசுறு வர போகுது அப்படிங்கற ஒரு ஆசையினால ரெண்டு பேருக்கு தலையும் உடலையும் மாத்தி வச்சிட்டேன். அப்பா வந்தாரு, அப்பா ரெண்டு பேரும் இப்படி தலை மாறி உடல் மாறி பிறந்திருக்கிறாங்களே, இதுக்கு என்ன செய்வது என்று கேட்ட உடனே அப்பொழுதுதான் எங்க அப்பா ஒரு வரத்து கொடுக்கிறாரு. மகனே, அதாவது பிறக்க போகின்றது கலியுகம், இந்த கலியுகத்திலே ஏகாலி பெண்ணோட தலை உங்க அம்மாவுடைய உடல், ஏகாலி பெண்ணோட தலை உங்க அம்மாவுடைய உடல், உடல் அது வந்து என்னன்னா, அதாவது ஏ காளி, ஏ காளி, ஏ காளியாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணாகப்பட்டவன் கலியுகத்திலே காளி அம்மனாக இருக்கட்டும். ஏகாலியாக இருக்கக்கூடிய பெண் வந்து இந்த கலியுக காளி அம்மனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகாலி பெண்ணுக்கு ஒரு வரம். எங்க அம்மாவுடைய தலை, ரேணுகா தேவியுடைய தலை இந்த ஏகாலி பெண்ணோட உடல். அப்பா, தலை மாறி உடல் மாறி பிறந்திருக்குது, இதுக்கு என்ன பேருன்னு கேட்ட உடனே, தலை மாறி உடல் மாறி பிறந்தபடியா இது கலியுகத்திலே மாறி அம்மனாக இருக்கட்டும். தலையும் உடலும் மாறி பிறந்திருக்குது, மாறி பிறந்தது மாறி அம்மனாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாபெரும் வரத்தை கொடுத்தார். சரி, ஆமாப்பா, காளியும் மாறியும் பிறப்பதற்காக தான் பரசுராமன் என்று சொல்லக்கூடிய ஆறாவது அவதாரத்தை நான் எடுத்தேன். ஆறாவது அவதாரம் எடுத்தீங்க? ஆமா. இன்னைக்கு நாளைக்கும் பாரு, அதாவது எந்த ஒரு ஜாதிகாரங்களா இருந்தாலும் மாரியம்மன் காளியம்மன் இல்லாத இடமே இருக்காது. கண்டிப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்க மாரியம்மன் காளியம்மன் எல்லா ஊர்லயும் வச்சிருப்பாங்க. ஆமா, மாரியம்மன் வந்து ஊருக்குடைய நடுவில் இருக்கும், காளியம்மன் வந்து ஊருடைய எல்லையில இருக்கும், எல்லையில இருப்பாங்க. ஆமா ஆமா. அதனாலே இரண்டு பேர்த்தையும் பிறக்க வைப்பதற்காக நான் ஆறாவது எடுத்த அவதாரம் பரசுராமர் அவதாரம். இதோட முதல் யுகம் முடிந்தது. சரிங்க, இரண்டாவது திரேதா யுகத்திலே நான் ஏழாவது எடுத்த அவதாரம் ராம அவதாரம். மூன்றாவது துபாவர யுகத்திலே எட்டாவது எடுத்தது பலராமர் அவதாரம். சரி, ஒன்பதாவது எடுத்தது சாத்தாது இந்த கண்ணன் அவதாரமே ஒன்பதாவது. அவதார கதைகளை பேசிக் கொண்டு போனால் மிகவும் நீண்ட நேரம் ஆகும். அதுக்கு ஒரு கூத்தாடுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொண்டாட்டி யாருங்க? கேக்காத கொண்டாட்டி எத்தனை கேளு. ஓய், ஆமாப்பா, இதெல்லாம் அநியாயமா இருக்குது. ஆமா, ஏதாவது பொண்டாட்டி யாருந்தாங்க கேட்கணும், அதான் உலக விளக்கம் கிடையாது. நீ யார பார்த்து வேணாலும் யாருன்னு கேளு. சரி, ஆனா எங்கிட்ட மட்டும் எத்தனை பொண்டாட்டின்னு கேளு. ஏப்படி? ஏன் எனக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? ஒன்றா, இரண்டா, நூறா, ஆயிரமா, பத்தாயிரமா, 16,608 பொண்டாட்டி எனக்கு. எத்தனை பேரு? 16,608 பொண்டாட்டி. 608 பொண்டாட்டி எனக்கு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ரோட்டு வேலைக்கு விட்டா ஒரு நாள் சம்பளமே கோடி கணக்கில் வருது. எங்க போகுது பாருங்க. ஏன்னா அந்த மாயூரோட பொண்டாட்டிக்கு ரோட்டு வேலை கடை போவாங்க. 260 ரூபாங்க, தப்பு இல்லையே. ஓ, ஏண்டா என் பொண்டாட்டிக்கு ரோட்டு வேலைக்கு போறாங்களா? அதுக்கான வச்சிருக்கிறேன். இல்லீங்க, நான் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறேன், அவள் அனுப்பியே ஒரு நாளைக்கு 260 ரூபா சம்பாதிக்கிறான். நீங்க 100,000? 16,608
சம்பாதிக்க வேண்டியதே இல்ல. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல கோடி கோடியா கொட்டுது, கொட்டுதுங்க. அந்த காரணம் என்ன? என்ன காரணம்? மண்ணுக்கு லட்சுமி, பொண்ணுக்கு லட்சுமி, மாங்கடியிலே பிறந்த மகாலட்சுமி, செல்வத்திற்கு உரியவள். அந்த மகாலட்சுமி என்னோட இருப்பதனாலதான் அந்த செல்வமானது என்னைக்குமே என்கிட்ட தங்கி இருக்கும். என் பொண்டாட்டி பேர் லட்சுமி தாங்க. என்ன லட்சுமி? தீபச்சி லட்சுமி. போனால் போகட்டும். சரி, என்னுடைய தங்கையாகப்பட்ட உமையவள் பார்வதி, அண்ணா மாயவா, கோபால கண்ணா என்பதற்காக என்னை தேடி வருவது போல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என் தங்கச்சி மட்டும் வருதா இல்ல என்னுடைய மைத்துனனும் தேடி வராங்களா? பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாம்.